விஷன் நமக்கு மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அனைவருக்கும் வணக்கம் சூரியனின் யூடியூப் டியூப் காணொலி மூலமாக இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளில் முக்கிய இடங்களை செய்திகள் தொடர்பில் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் தற்போதைய இந்த அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கைகளின் காரணமாக மக்கள் தொடர்ச்சியான முறையிலே இன்னல்களை அனுபவித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார் அந்த செய்தி இன்றைய நாளிலே முக்கிய செய்தியாக இருக்கிறது தற்போதைய அரசாங்கம் தவறான கொள்கைகளை பின்பற்றி நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி வருகின்றதன் காரணமாக மக்கள் பிரச்சனைகள் மேலும் அதிகரித்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ராஜபக்ஷ குடும்பம் நாட்டை அழித்து வரியை நிலை கேட்டுச் சென்றுள்ளதன் காரணமாக சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அரச ஊழியர்கள் முதல் கூலி தொழிலாளி வரைக்கும் அனைவருடைய வாழ்வும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எழுநூற்றி இருபது லட்சம் மக்கள் இனி எந்த ஆட்சியாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிமை அல்ல என்றும் அவர் தன்னுடைய உரையின் போது உலகில் எந்த நாடும் பொருளாதாரத்தை சுருக்கி பிரச்சனைகளை தீர்த்ததாக இல்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் பொருளாதாரத்தை சுருக்கி நாட்டு மக்களை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தேவையை குறைப்பது மூலமாக நாட்டினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விடயம் எனவே பொருள் பொருளாதாரம் மற்றும் சமூக வீழ்ச்சியிலிருந்து மீழ்வதற்கு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதே ஒரே தீர்வு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அழைப்பின் பெயரில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் செயலாளர் நாயகம் பேன்கி முன் இலங்கை வருவதாக செய்திகள் இருக்கின்றன சியோலை தளமாக கொண்ட குளோபல் கிரீன் குரோத் நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவராக பதவி வகிக்கும் பேன் மூன் பிப்ரவரி இலங்கையில் காலநிலை மாற்றம் தொடர்பான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அழைப்பின் பேரிலேயே அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த பயணத்தின் போது ஒரு கட்டமாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் போர் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளராக இலங்கைக்கு பயணம் செய்த பேன் கிமுன் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு உடன்பாடு ஒன்றை செய்து கொண்டார் என்பதை ஞாபகப்படுத்த இந்த உடன்பாட்டிற்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்தினுடைய போரப்போக்குரல் விடயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் நினைவுபடுத்துகின்றோம்

செப்டம்பர் வரையில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இளைஞருடைய எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவில் அதிதியாக கலந்து கொண்ட பின்னர் நாடு திரும்பிய மமன் செய்தியாளர்களோடு தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்றுக்கொண்ட கொண்ட இந்த இருநூறு மில்லியன் டாலர் கடனை கடந்த மார்ச் மாதம் இலங்கை திருப்பி செலுத்தியிருக்க இருக்க வேண்டும் இருந்த போதிலும் இலங்கையுடைய பொருளாதார சிக்கல்களின் காரணமாக மேலும் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து பங்களாதேஷ் இலங்கைக்கு மேலும் ஆறு மாத கால அவகாசம் வழங்கியிருந்ததையும் நினைவுபடுத்துகின்றோம் பொது பயன்பாடுகள் ஆணையக் குழுவினுடைய உறுப்பினர்கள் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையக் குழுவினுடைய சட்டத்திட்டங்கள் அதே போல இலங்கை மின்சார சபையினுடைய சட்டத்திட்டங்களின்வற்றை அவர்கள் முழுமையாக கற்று அறிந்து கொள்ள வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஜனகரத் நாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்ற எல்லோரும் பொது பயன்பாடுகள் சட்டம் மற்றும் மின்சார சபை சட்டத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆணைக்குழுவினுடைய இரண்டு உறுப்பினர்களான பிரிதி தலைவர் உத்தேனி விக்ரமசிங்க மற்றும் மொகான் சமரநாயக் ஆகியோர் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிலிருந்து இருந்து விலகியிருந்தார்கள் இதன் பின்னர் உறுப்பினர்களாக நேற்றைய நாளில் டக்லஸ் என் நாணயக்கார ஆணைக்குழுவின் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ஆணைக்குழு தலைவரின் தனிச்சையான நடவடிக்கை மற்றும் அவரது தொழில் ரீதியற்ற தன்மை காரணமாகவே குழுவின் உறுப்பினர்கள் பதவி விலகியதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற அரசியலமைப்பு சபையினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் நியமிக்கப்படுவதாக தலைவர் கூறியிருக்கிறார் ஆணைக்குழு உறுப்பினர்களுடைய நியமனம் மற்றும் பதவி விலகல் குறித்து குறிப்பான அமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனினும் மின்சக்தி அமைச்சருக்கு இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அதிகாரம் இல்லை ஏனெனில் ஆணைக்குழு அவரது அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிறுவனம் இல்லை என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர் தமது சொந்த வேலையை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஜனக ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் இவர்கள் இருவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு தற்போது உச்சகட்டத்தை அழிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன ஏற்கனவே அந்த விடயங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய விடயங்களில் மின்சார அமைச்சர் தலையிட வேண்டாம் என்றும் அவர் தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஜனகரத் நாயக தெரிவித்திருக்கின்றார் ோ முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ நிறுவனம் தன்னுடைய இந்த சமையல் எரிவாயு கொள்கலன்களுடைய விலைகளை அதிகரித்திருந்தது அடிப்படையில் சிற்றுண்டி உணவகங்களில் இருக்கின்ற சிற்றுண்டி உணவுகளுடைய விலைகளும் அதிகரிக்கப்பட போவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் லாப்ஸ் நிறுவனமும் தன்னுடைய சமையல் எரிவாயு கொள்கலன்களுடைய விலைகளை அதிகரிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தமது உற்பத்திகளான விலை அதிகரிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்றைய நாளில் எடுக்கப்பட இருப்பதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது சமையல் எரிவாயு விலை அதிகரித்ததன் காரணமாக தமது உற்பத்திகளின் விலையினை அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருப்பதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் சேல சம்பத் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்றைய நாளில் எடுக்கப்பட அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் லாப்ஸ் நிறுவனம் தமது சமையல் எரிவாயு விலையில் திருத்தத்தை முன்னெடுப்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை இன்று அறிவிக்க இருக்கிறார்கள் இது தொடர்பான அறிவித்தல் இன்று முற்பகல் இடம்பெற இருக்கின்ற கலந்துரையாடலின் பின்னர் இறுதி முடிவு வழியாகும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது சந்தையில் பன்னெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் சமையல் எரிவாயு ஒன்றினுடைய விலை ஐயாயிரத்து எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதையும் நினைவுபடுத்தலாம் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாணம் முதல் மட்டக்களப்பு வரை தமிழர் பேரணி முன்னெடுக்கப்படுகிறது அந்த மூன்றாவது நாள் இன்றாகும் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வையும் வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி முன்னெடுக்கப்படும் பேரணியினுடைய மூன்றாவது நாள் இன்று அதேபோல தமிழர் தேசம் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்தி என்ற துணை பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து மட்டக்களப்பு வரை நான்கு நாட்களுக்கு இந்த பேரணியை முன்னெடுக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த பேரணி இன்றைய மூன்றாம் நாளில் முல்லைத்தீவு முதல்